பாக்கியா வாய் தொடர்ந்து பேசுன மாதிரி எழிலும் வாய் தொடர்ந்து பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணுங்க. பாக்கியா பாத்தோம்னா அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி எழில் காண்டி பேசிக்கிருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்தோம்னா எழில் பூ பூ மாடு மாதிரி தான் அப்படி அமைதியாவே இருக்காரு. எதுக்காண்டி இப்படி இருக்காரு அப்படின்னு தெரியல. தன்னோட அம்மா தன்னோட லவ் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் செலின் ஓவரா பேசுறாரு. பாட்டியும் பாத்தோம்னா ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து எழில் தான் கேட்கணும், எதுக்காண்டி பாட்டி இப்படிலாம் பேசிக்கிறீங்க, என்னோட வாழ்க்கை ஏன் முடிவு தான் அப்படிங்கலாம் சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஊமையா இருக்காரு. பாட்டி அமிர்தாவை பத்தி தப்பா பேசுறாங்க. நீ விதவை தானே, உன்னை மாதிரி ஏற்கனவே கல்யாணமானவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்துருக்கலாம் அப்படிங்கலாம் பேசுறாங்க. அந்த இடத்துல சொல்றாரு, பாட்டி என்னைய வேணா பேசுறீங்க, அமிர்தா பேசாதீங்க அப்படிமா சொல்றாரு. தவிர்த்து ஏதாச்சும் வாயடிக்கிற மாதிரிலாம் பேசி விட மாட்டாரு. இப்ப மனமேடையில எழிலும் அமிர்தா உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு ஈஸ்வரி பாட்டி மண்டபத்தை விட்டு கிளம்புறாங்க. ஈஸ்வரி பாட்டியை சமாதானப்படுத்துவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து